Dear friends, இன்னைக்கு நான் சென்னா மசாலா செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பானை சூடு பண்ணிட்டு அதுல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதோ அதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காவை அதுல போட்டுக்கறேன். ஏலக்காய் போட்டா நம்மளோட கிரேவி நல்ல வாசனையா இருக்கும். இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு கமின் சீட்ஸ் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்ப அதுல நான் பொடிய chop பண்ணி வச்சிருக்க ஒரு முழு வெங்காயத்தை அதல போட்டுக்கறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கேன். நம்ம chili powder போட்டாலியுமே பச்சை மிளகாய் போட்டோம்னா அது கொஞ்சம் தனி flavor கிடைக்கும். அதுக்காக நான் இத சேர்த்துக்கேன். வெங்காயம் நல்ல golden colorல மாறனதும் அதல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste போட்டுக்கறேன். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இது வதங்கனதும் நான் அதல ஒரு தக்காளியையும் ஒரு அரை வெங்காயத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அதனையும் அதல ஊத்திக்கறேன். இது நல்லா வதக்கட்டும். தக்காளி கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு. தேவனா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர்ல அது வதங்கனதும் இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் அதல போட்டுறலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா போட்டுக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் boil பண்ணி எடுத்து வச்சிருக்க 150 கிராம் சன்னாவை கொண்டக்கடலைய அதல போட்டுக்கறேன். இப்ப அது நல்லா மசாலாவோட mix பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இப்போ நான் அதல 2 துண்டு தேங்காவும் ஒரே ஒரு முந்திரியும் போட்டு அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அத நான் அதல ஊத்திக்கறேன். தேங்காய் பால் ஊத்துறதுனால நமக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே சென்னா வேக வச்ச தண்ணியும் அதல ஊத்திடுறேன். இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல போதுனாலும் அப்படியே விட்டுடலாம். இப்போ சரியா இருக்குது. இதுல உப்பு காரம் டேஸ்ட் பாத்துக்கோங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி அது கொதிக்கட்டும். நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 10-15 சன்னாவை வேக வச்சு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது அதல போட்டுறலாம். இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய கிரேவிக்கு. திக்காவும் இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதும் இந்த மாதிரி நமக்கு திக்கா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா நான் அதுல கொத்தமல்லி தூவி அதை இறக்கிடுறேன். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.